வெல்கம் டு கிருத்தி ஸ்டிச்சஸ் ஸ்கிரிப்ட். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம சேனலில் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம வந்து பிஎட் வீடியோஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இதே வீடியோ இங்கிலீஷ்லேயும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ பிடிஎஃப் நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். www.teacherscript.com அப்படிங்கிற சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த வீடியோக்கான நோட்ஸ் அண்ட் அதர் வீடியோஸ்க்கான நோட்ஸும் இப்போ ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கோம் ரீசெண்ட் டைம்ஸில். அதை நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஃப்ரீ பிடிஎஃப் இன் எனி லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். தட் இஸ் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்ல வந்து பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். ஆல்ரெடி நம்ம ரோல் ஆஃப் அசஸ்மெண்ட், சமேட்டிவ் அசஸ்மெண்ட் அண்ட் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இப்போ வந்து பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோலேயே பார்த்த மாதிரி அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை நம்ம மெஷர் பண்ணுறதுக்காகவும், அவங்க எந்த அளவுக்கு லேர்னிங்கை அவைல் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க புரிந்து படிச்சிருக்கிறாங்க, லேர்ன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவும், அவங்களுக்கு அந்த கிரேடிங் அண்ட் மார்க்கிங் கொடுக்கறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு அசஸ்மெண்ட். நீட் ஆஃப் அசஸ்மெண்ட் In general, the need of assessment is to gather relevant information about student performance or progress or to determine students' interest to make judgments about their learning progress. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்கும், அவங்க எந்த அளவில் ப்ராக்ரெஸ் ஆகியிருக்காங்க, முன்னாக்கியும் இப்போ பெட்டராக பண்ணியிருக்காங்களா, அந்த ப்ராக்ரெஸ் இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்கள பேஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட்ஸ் எதுவுமே நம்ம மேக் பண்ணணும். ஒரு டீச்சராக ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா, அது வந்து அவங்க அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளால் பண்ண முடியும். அந்த லேர்னிங்கில் லேர்னிங் ப்ராசஸில் கொண்டு வரக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டு என்ஹான்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டீச்சிங்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும், டு இம்ப்ரூவ் லேர்னிங், ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, டு இன்ஃபார்ம் ஸ்டூடெண்ட் ஆஃப் தேர் ப்ராக்ரெஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க ப்ராக்ரெஸ் எப்படி இருக்குது, அவங்க கரெக்டான வகையில் ப்ராக்ரெஸ் ஆகி போகிறாங்களா அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவும், டு ஹெல்ப் த டீச்சர்ஸ் டு நோ தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தேர் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட், டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும், டு கிரேட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் லெவல் ஆஃப் லேர்னிங், ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுடைய லெவல் ஆஃப் லேர்னிங் பேஸ் பண்ணி கிரேடிங் கொடுக்கறதுக்கும், டு ஹெல்ப் டீச்சர் டு மேக் ரெமெடியல் மெஷர்ஸ், எங்கேயாவது ஒரு இடங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபெயில் ஆகுறாங்க, தட் மீன்ஸ் அவங்களால படிக்க முடியல, டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடங்களில் வந்துட்டு ஒரு டீச்சராக ஒரு ரெமெடியல் மெஷர் கொடுக்கறதுக்கும் தான் இந்த அசஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அசஸ்மெண்ட் ட்ரைவ்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம சொன்ன மாதிரி அசஸ்மெண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அசஸ்மெண்ட் ட்ரைவ்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, It is a pre-test informs the instructors what student know and do not know. First of all, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கணும் அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு அங்கே என்ன தெரிஞ்சிருக்குங்கிறத நமக்கு தெரியணும். அவங்களோட ப்ரியர் நாலேஜ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ ஃபர்தராக எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம், எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். சில குழந்தைங்களுக்கு அதை பற்றின நாலேஜே இல்லைனா நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சில குழந்தைங்க ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது எந்த லெவலில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியர் நாலேஜ் இருக்கணும். அந்த ப்ரியர் நாலேஜே கொடுக்கக்கூடியது வந்துட்டு அந்த ப்ரீ டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அசஸ்மெண்ட்ஸ் தான். ஸோ அந்த அசஸ்மெண்ட் மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரிஞ்சிருக்கு தெரியலங்கிறது ஒரு டீச்சருக்கு தெரியுது. டீச்சர் யூஸ் திஸ் ப்ரியர் நாலேஜ் டு டெவலப் நியூ நாலேஜ். ஸோ இதுக்கு மேலே நம்ம புதுசாக விஷயங்கள் சொல்லித்தரவோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவோ போகிறோம் அப்படின்னா அதுக்கு அந்த ப்ரியர் நாலேஜை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த லெவலில் இருந்து அதுக்கப்புறம் போனால் போதும் இல்லையா. சிலர் பேஸ்மெண்ட்டில் இருப்பாங்க, சிலர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, சிலர் செகண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க அப்படின்னா எந்த லெவலில் ஆல்ரெடி கம்ப்ளீட்டடாக இருக்கும் அதுக்கு மேலே இருந்து தானே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், திருப்பி நம்ம கீழேருந்து போக தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி அவங்களோட லெவல் ஆஃப் ப்ரியர் நாலேஜுக்கு தகுந்த மாதிரி டீச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா போதும். பை டெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் நவ் அண்ட் தென், டீச்சர் குட் கான்ஸ்டன்ட்லி ரிவைஸ் அண்ட் ரீஃபைன் திஸ் டீச்சிங் டு மீட் டைவர்ஸ் நீட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபார்மேட்டிவில் சொன்ன மாதிரி தான், அப்பைக்கப்போ நம்ம வந்து அவங்களோட லேர்னிங்கை வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அசஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம எங்கே வேணுமோ அந்த இடத்துல அப்போவே ரீஃபைன் பண்ணவோ இல்லை ரிவைஸ் பண்ணவோ இல்லை அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி டைவர்ஸ் நீட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியுது. ஸோ இது எல்லாமே ஒரு டீச்சர் பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷனில் மேம்பட்டு இருக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து அசஸ்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு பர்பஸாக வந்துட்டு அங்கே இருக்குது. நெக்ஸ்ட், அசஸ்மெண்ட்ஸ் ட்ரைவ்ஸ் லேர்னிங். ஒரு ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் வந்து அசஸ்மெண்ட் எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட் லேர்னிங் டிபெண்ட்ஸ் ஆன் நோயிங் ஹவு தேர் லேர்னிங் வில் பி அசஸ்ட். சி, ஒரு ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் வந்து மெயினாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி லேர்ன் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எப்படி அசஸ் பண்ண போகிறோம், அவங்களுக்கு எப்படி எக்ஸாம்ஸ் வரப்போகுது, எப்படி கேட்க போகிறாங்க, அவங்களுடைய லேர்னிங்கை வந்து நம்ம எப்படி அசஸ் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதற்கு தகுந்த மாதிரி அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. சி, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிஎட்ல ஓல்டு சிலபஸ் இருந்தது இல்லையா, அதில் வந்து எப்படி இருந்தது, 10 மார்க் குவெஷ்சன்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ
இப்போ லாஸ்ட் இயர் வரைக்கும் படிச்சுட்டு இருந்தவங்க இல்லை இப்போது லாஸ்ட் எழுத போகிறவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இன் ஜென்ரலாக ஒரு 10 mark ஒரு எஸ்ஏ டைப் க்வெஷ்சன்ஸ்க்கு எப்படி படிக்கணுமோ அந்த மாதிரி படிப்பாங்க. பட் இப்போ நியூ சிலபஸில் வந்துட்டு நமக்கு 1 mark க்வெஷ்சன்ஸ் இருக்குது, 5 mark இருக்குது அண்ட் 10 marks இருக்குது. ஸோ நம்ம படிக்கும்போது 1 markுக்கும் படிக்கணும், 1 markுக்கு படிக்கிறதும் எஸ்ஏ டைப் படிக்கிறதும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நியூ சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி இனிமேல் வர போகிறவங்க படிக்க போகிறீங்க. அப்போது உங்களை எப்படி அசஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியும் போது தான் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒரு இப்போ உங்களுடைய லேர்னிங் எதை பேஸ் பண்ணியிருக்கு, உங்களுடைய லேர்னிங் உங்களுடைய அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் வந்து ஸ்டூடெண்ட்டோட அசஸ்மெண்ட்டை பற்றி பேஸ் பண்ணி இருக்குது. அசஸ்மெண்ட் டெல்ஸ் தி ஸ்டூடெண்ட் வாட் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி அண்ட் ரிலேட்டிவ் டைம் டு ஸ்பெண்ட் ஆன் தி கான்செப்ட் அண்ட் ஸ்கில்ஸ் இன் அ கோர்ஸ். ஸோ ஒரு அசஸ்மெண்ட் தான் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு நீங்கள் என்ன படிக்கணும், அதை எப்படி படிக்கணும், எவ்வளோ டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 5 chapters வந்து எக்ஸாம்க்கு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம 5 chapters தான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். பட் நம்ம 6th chapter போவோமா, போக மாட்டோம். ஏன்னா அசஸ்மெண்ட் டோல்ட் யூ ஹவ் காட் 5 chapters. அசஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ன படிக்கணும்னு சொல்லியாச்சு, 5 chapter படிக்கணும். ஹவு டு ஸ்டடி, எஸ்ஏ டைப்பை மாத்திரம் படிக்கணுமா, 1 mark மாத்திரம் படிக்கணுமா, இல்லை எல்லாமே கலந்து வரப்போதா, அந்த மாதிரி எப்படி படிக்கணுங்கிறதையும் அசஸ்மெண்ட் நமக்கு சொல்லியாச்சு. ரிலேட்டிவ் டைம் டு ஸ்பெண்ட், 10 marks வைக்கிற எக்ஸாமுக்கு நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஆனுவலுக்கு எக்ஸாம்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், இது எல்லாமே பேஸ்ட் வந்து அசஸ்மெண்ட். ஒரு ஓரல் டெஸ்ட்டுக்கு நம்ம எப்படி பண்ணுவோம், ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு எப்படி பண்ணுவோம், வைவா ஓசினா எப்படி பண்ணுவோம், இல்லை ஒரு ஆனுவல் எக்ஸாமுக்கு எப்படி பண்ணுவோம், மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு எப்படி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு, நம்ம அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. அசஸ்மெண்ட்டே இல்லை அப்படின்னா ஹார்ட்லி நோபடி வில் டச் த புக் இல்லையா, யாருமே புக்கே எடுக்க போகிறது கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் வந்து கம்ப்ளீட்டாக அசஸ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. Through assessment, students understand what they need to know and what they are able to do so that they prepare themselves accordingly. So, அந்த அசஸ்மெண்ட் மூலியமாக தான், இப்போ அசஸ்மெண்ட் நமக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சு, இந்த அசஸ்மெண்ட் பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்டும் படிச்சுட்டாங்க. ஸோ இந்த அசஸ்மெண்ட்டை வரக்கூடிய ரிசல்ட் மூலியமாக தான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களால எந்த அளவுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்டூடெண்ட் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே இந்த அசஸ்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே கேன் ப்ரிப்பேர் தெம்செல்ஸ் அக்கார்டிங்லி. ஸோ இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு, அதில் ஒரு மார்க் பார்க்குறாங்க, அதில் வந்து நம்மளால் இந்த ப்ராப்ளம் போட முடியுது, நம்மளால் இந்த டயக்ராம் எழுத முடியுது, இந்த தியரியை கம்ப்ளீட்டாக எழுத முடியுது அப்படின்னு தெரியும் போது நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்தது நெக்ஸ்ட் படிப்பாங்க. இப்போது இதுலேயே நம்மளால் சரியாக பண்ண முடியல அப்படின்னு நெக்ஸ்ட் எக்ஸாம் படிக்கும்போது இதையும் சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, அவங்கள பற்றின ஒரு ப்ரிப்பரேஷனுக்கே வந்துட்டு அவங்க வந்து இந்த அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அசஸ்மெண்ட் இன்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் தேர் ப்ராக்ரஸ். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அவங்களுடைய ப்ராக்ரஸ் இன்ஃபார்ம் பண்ணுறதும் அசஸ்மெண்ட் தான். நம்ம வந்து குவார்ட்டர்லியில் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், ரிவிஷன் டெஸ்ட்டில் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், ஹாஃப் இயர்லில் இவ்வளோ வருது. ஸோ நம்ம வந்து ப்ராக்ரஸ் வந்து பாசிட்டிவ் வேயில் ஹையராக போகுதா, இல்லை மிட் டேர்ம் டெஸ்ட்டில் வந்து நீ நல்லா பண்ணியிருந்த பட் குவார்ட்டர்லியில் நல்லா பண்ணலை, ரிவர்ஸாக போகுதா, உங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதே வந்துட்டு அசஸ்மெண்ட் தான். அசஸ்மெண்ட் ஹெல்ப்ஸ் தி ஸ்டூடெண்ட் டு நோ அபவுட் தேர் ப்ரெசென்ட் லெவல் ஆஃப் ப்ராக்ரஸ். ப்ரெசென்ட்டாக அவங்க ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, நல்லா படிக்கிறாங்களா படிக்கலையா, கரெக்டாக போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறது. டு ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் தேர் ப்ராக்ரஸ் அண்ட் லேர்னிங் அவுட்கம். அவங்களுடைய ப்ராக்ரஸ் வந்து எக்ஸ்பெக்டட் லேர்னிங் அவுட்கம்மை நோக்கி தான் இருக்கா, இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து, இந்த லெசன்லேருந்து இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய ப்ராக்ரஸும் அதை பேஸ் பண்ணி இருக்கா, அது ரெண்டுக்கான ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது. டு பி அவேர் ஆஃப் தி ஸ்ட்ரென்த் அண்ட் சேலஞ்சஸ் த்ரூ ஃபீட்பேக். ஸோ அந்த அசஸ்மெண்ட் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து அவங்களுக்கு தெரியுது. ரெமிடியல் மெஷர்ஸ் கேன் பி டேக்கன் பேஸ்ட் ஆன் ஃபீட்பேக் அப்டைன் ஃப்ரம் அசஸ்மெண்ட். ஸோ அந்த அசஸ்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் மூலயமா நம்ம என்ன மாதிரியான ஒரு ரெமிடியல் மெஷர்ஸ் எடுக்கணும், எதில் வந்து ஃபோக்கஸ் நிறையா கொடுக்கணும், எது வந்து படிக்கலைன்னா கூட நம்மளால் அட்டன் பண்ண முடியும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒரு ரெமிடியல் மெஷர் எடுக்கிறதுக்கும் வந்து இந்த அசஸ்மெண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அசஸ்மெண்ட் ஹெல்ப்ஸ் டீச்சர்ஸ் டு நோ தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தேர் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட். ஸோ ஒரு டீச்சரோட இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட் எப்படி இருக்கும், அதோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியறதுக்கும் அசஸ்மெண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பேஸ்ட் ஆன் திஸ் தே கேன் அடாப்ட் த நெசசரி மாடிஃபிகேஷன் இன் தேர் டீச்சிங் லைக் வேர் டு ஸ்ட்ரென்தன் த டீச்சிங் அண்ட் வாட் ஏரியாஸ் ஆர் வெல் அண்டர்ஸ்டுட் ஆர் ஹவு டு இம்ப்ரூவ் தர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒரு அசஸ்மெண்ட் மூலியமாக தான் ஒரு டீச்சர் வந்து அவங்களுடைய டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கரெக்டாக இருக்கா, டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கும் இந்த அசஸ்மெண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது ஒரு டாபிக் எடுத்து அவங்க டீச் பண்ணுறாங்க, அந்த டாப்பிக்கில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அவங்களால கேப்பபிளாக ஸ்கோர்
ஸ்கோர் பண்ண முடியுது. அப்போது ஷி கேன் கண்டினியூ திஸ் பர்டிகுலர் டீச்சிங் மெத்தட். இஃப் இன் கேஸ் அவங்க சொன்ன விஷயம் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகலை, ஸ்டூடெண்ட்ஸால் ஸ்கோர் பண்ண முடியல அப்படிங்கும்போது அவங்க அசஸ்மெண்ட் மார்க் வச்சு என்ன தெரியும், ஓவராலாக ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை படிக்கலன்னா டிஃப்ரெண்ட், ஓவராலாக யாராலையுமே அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் ஸ்கோர் பண்ண முடியல, பர்டிகுலர் டாப்பிக்கில் புரியல அப்படிங்கும்போது அவங்க வந்து அந்த டாப்பிக்கை ரீடீச் பண்ணணும், வேறு ஏதாவது ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டீச் பண்ணணும். ஸோ ஒரு டீச்சரோட இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்துட்டு அசஸ்மெண்ட் வந்து நமக்கு சொல்லிடுது. இன்கேஸ் அது ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நம்ம அந்த மெத்தட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வேறு மாதிரி டீச் பண்ணணும். அசஸ்மெண்ட் கிரேட் த ஸ்டூடெண்ட் ஆன் பேசிஸ் ஆஃப் தேர் லெவல் ஆஃப் லேர்னிங் அச்சீவ்மெண்ட். ஸோ அவங்களோட லேர்னிங் அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை கிரேட் பண்ணுறதுக்கு அசஸ்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணுது. அவங்க ப்ராப்பராக படிச்சிருக்காங்க, படித்தது ப்ராப்பராக அவங்களால எக்ஸாமில் கொடுக்க முடியுது அப்படின்னா அவங்களுடைய கிரேடிங் வந்து ஹையராக இருக்கும். இன்கேஸ் அவங்களால ப்ராப்பராக ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது அந்த கிரேடிங் வந்து லோவராக இருக்கும். ஸோ அவங்களோட லேர்னிங் அச்சீவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்களுக்கு கிரேடிங்ஸ் கொடுக்கறதுக்கு, மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு, ரேங்க்ஸ் கொடுக்கறதுக்குமே வந்துட்டு அசஸ்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் helps to find whether the level of students' learning achievement is on par with the level of accepted standard or not and decide their promotion accordingly. So, அந்த ஸ்டூடெண்ட் படிக்கிறதும் படித்தது எக்ஸாமில் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதும் வந்துட்டு அந்த எக்ஸ்பெக்டட் அவுட்கம்க்கு தகுந்த மாதிரி இருக்கா, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்களை ப்ரமோட் பண்ணுறதும், இஃப் இட் இஸ் நாட் குட் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா டீடைல் பண்ணுறதும் இட்ஸ் பேஸ்டு ஆன் தி அசஸ்மெண்ட். இட் ஹெல்ப்ஸ் த டீச்சர் டு மேக் ரெமிடியல் மெஷர்ஸ். மெயினாக டீச்சர்ஸ்க்கு ரெமிடியல் மெஷர்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு டூலாக வந்துட்டு இந்த அசஸ்மெண்ட் இருக்குது. இப்போ ஒரு குழந்தைக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும், ஒரு குழந்தைக்கு இப்போ எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் வந்து கோச்சிங் கிளாஸஸ் கொடுப்பாங்க, இல்லை பேரண்ட்ஸ் வந்துட்டு டியூஷன் சென்ட் பண்ணுவாங்க. பர்டிகுலர் சப்ஜெக்டில் மட்டும் டல்லாக இருக்கோம்னா அவங்கள வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு டியூஷன் அனுப்புவாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரெமிடியல் மெஷர் தான் இல்லையா, அவங்கள எப்படியாவது கரெக்டாக கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ரெமிடியல் மெஷரெல்லாம் எடுக்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணியிருக்கு, அவங்களுக்கு அசஸ்மெண்ட். நீங்கள் எக்ஸாம் பேப்பர் பார்த்துட்டு கிளாஸில் உங்களுடைய அசஸ்மெண்ட்ஸோடைய மார்க்ஸ் பார்த்துட்டு ஆர் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கிறத பார்த்துட்டு தான் ஒரு டீச்சரோ ஒரு பேரண்ட்டோ அதுக்கான ரெமிடியல் மெஷர் எடுப்பாங்க. ஸோ இட் ஹெல்ப்ஸ் த டீச்சர்ஸ் டு மேக் ரெமிடியல் மெஷர்ஸ் ஃப்ரம் த ஃபீட்பேக் டேட்டா அப்டைன் ஃப்ரம் அசஸ்மெண்ட். இஃப் தி ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி, கிடைச்ச ரிசல்ட்லேருந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா த ரீடீச் த சேம் அண்ட் அரேஞ்ச் ரெமிடியல் டீச்சிங் ஃபார் தோஸ் பேக்வர்ட் இன் த லேர்னிங். ஸோ யாருக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லையோ, யார் வந்து லேர்னிங்கில் பேக்வர்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு ரீடீச் பண்ணுறதும் வேறு ரெமிடியல் டீச்சிங் அரேஞ்ச் பண்ணுறதும் அந்த டீச்சர்ஸ் வந்து பண்ணுறது வந்துட்டு அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு அசஸ்மெண்ட்டோட பர்பஸாக வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேவா. ஸோ இப்போ என்ன மாதிரியான பர்பஸஸ்லாம் வந்து இந்த டெஸ்ட்டு சால்வ் பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஹியர் ஆர் ஹை ஸ்டேக் அசஸ்மெண்ட், ப்ரீ அசஸ்மெண்ட், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இதில் ப்ரீ அசஸ்மெண்ட், ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். இந்த ஹை ஸ்டேக் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் யூஸ்ட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. அதாவது இப்போ இந்த டிரைவிங் லைசன்ஸ்க்காக ஒரு டெஸ்ட், ஒரு ஜாபுக்காக ஒரு இன்டர்வியூ, வீசா ப்ராசஸிங்காக, இல்லை ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், இதெல்லாம் கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணால் மட்டும்தான், கிளியர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அதை அச்சீவ் பண்ண முடியும். இன்கேஸ் நம்ம அதை ஃபெயில் பண்ணிட்டால் எதர் திரும்பவும் எழுதணும், ஆர் இல்லைனா ஒன்ஸ் ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிடையாது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எக்ஸாம்ஸ்லாம் கரெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் வந்துட்டு இந்த ஹை ஸ்டேக் அசஸ்மெண்ட் எக்ஸாம்ஸ். இதெல்லாம் வந்து எதுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்டபிலிட்டியை கரெக்டாக அவங்களால பண்ண முடியும் முடியாது. அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம அந்த லைசன்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை ப்ராப்பராக செஞ்சால் மட்டும்தான் அவனுக்கு லைசன்ஸ், இல்லைனா லைசன்ஸ் கிடையாது, அது ப்ராப்பராக நமக்கு தெரிஞ்சிருக்கு தெரியல அப்படிங்கிறது. வீசா ப்ராசஸ்லாம் வந்துட்டு ஒன்ஸ் நமக்கு டினை பண்ணிட்டாங்கன்னா திருப்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான டெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஹை ஸ்டேக் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீ அசஸ்மெண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி நம்ம ப்ரியோர் நாலேஜை செக் பண்ணுறதுக்காக. ஸோ ப்ரீ அசஸ்மெண்ட்டில் இருந்துட்டு நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறது ஒரு டீச்சர் டிசைட் பண்ணலாம். டு டிட்டர்மைன் தி அகடமிக் ரெடினஸ், அவங்க வந்து அந்த கான்செப்டை லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களான்னு டெஸ்ட் பண்ணுறது ப்ரீ அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட் கம்ஸ் தி ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் போன வீடியோஸில் பார்த்தாச்சு, விச் இஸ் இன் ப்ராசஸ் எவாலுவேஷன். டீச்சிங் நடக்கும்போது வந்துட்டு நம்ம அவங்கள எவால்வேட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு இன் ப்ராசஸ் எவாலுவேஷன். ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கும் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருமே டீச்சிங் அண்ட் லேர்னிங் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் டு நோ வெதர் த ஸ்டூடெண்ட் ஹாவ் லேர்ன் எக்ஸ்பெக்டட் அவுட்கம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்கம் வந்துட்டு ஸ்டூடெண்ட் லேர்ன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு அந்த இயர் எண்டில் ஆர் அந்த செமஸ்டர் எண்டில் டெஸ்ட் பண்ணுறதா வந்துட்டு ஒரு சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் எப்படி வந்து அசஸ்மெண்ட் அதனுடைய பர்பஸை சால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்.
ஸோ இதுதான் வந்துட்டு பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். திரும்ப திரும்ப பார்த்தோம் அப்படின்னா யூசஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பர்பஸ் இருக்கட்டும், ஃபீச்சர்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆர் ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ், எது பார்த்தாலும் கான்செப்ட் வந்து திரும்ப திரும்ப ஒரே மாதிரி தான் இருக்கும் டீச்சிங் அண்ட் லேர்னிங்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு க்வெஷ்சன் வந்து எப்படி கேட்குறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஹெட்டிங்ஸ் கொடுத்து நம்ம நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்ம ஒர்க். ஓகேவா? ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.